வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. எந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிளாக் பண்ணிட்டாலோ இல்லை அப்படிங்கிறப்ப அன்ஃபாலோ பண்ணிட்டாலும் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வீடு வந்து பார்க்க போகிறோம். அதுவும் எந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 1000 இருந்தாங்க, ஒரு 1000 கூட தேவையில்ல, ஒரு 500 இருந்தாங்க அப்படின்னா ஒரு அதிகமானதோ இல்லை அப்படிங்கிறப்ப கம்மியானதோ வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். என்னன்னா உங்களை அன்ஃபாலோ பண்ணிக்கிறாங்களா இல்லையாது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒருத்தர் உங்களை அன்ஃபாலோ பண்ணால் கண்டுபிடிக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் அவங்கள அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன், தட் மீன்ஸ் அவங்க அக்கௌண்ட்டில் இருந்தால் அவங்களோட அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் அன்ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிடிக்காம வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணிக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சுவலி என்னன்னா இது நிறைய ஆப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஆப் தான் நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி உங்கள் இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருமே தவிர, ஒருத்தர் உங்களை அன்ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறப்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது. ஏன் அப்படின்னா அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரே விஷயம் தான், உங்களுக்கு ஒரு கம்மியான ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசியாக அந்த ஃபாலோ பண்ண லிஸ்ட் இருக்க முடியும். அதாவது என்னன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்டில் உங்களை ஃபாலோ பண்ணவங்க யார் யார் அப்படிங்கிற இருக்கும். ஸோ உங்களை ரீசெண்டாக அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ரீசெண்டாக ஃபாலோ பண்ணவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் யாராச்சும் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா தெரியும். கடைசி 28 உங்களுக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன, எத்தனை பேர் யார் யார் உங்களை கடைசியாக ஃபாலோ பண்ணிக்கோ, எத்தனை யார் யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கணும். நீங்கள் என்னன்னா ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன கண்டுபிடிக்கும் போது இல்லை அப்படிங்கிறப்போ உங்களோட ஃபாலோவிங் லிஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு யாரும் ஃபாலோ பேக் பண்ணலையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம். பட் என்னென்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் கிடையாது. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் அன்ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 100% அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவங்க தான் உங்களை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 இல்லை 80 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதில் ஒருத்தர் உங்களுக்கு கம்மியான கண்டுபிடிக்க ரீசிங் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 தான் இருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 மேலே போச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா 100 மேலே இருக்கும்போது யார் நம்மளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு மட்டுமே தெரியவே தவிர நம்மளை ஒருத்தர் அன்ஃபாலோ பண்ணிட்டால் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களை யாராவது அன்ஃபாலோ பண்ணிட்டால் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது. இதே மாதிரி எந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களை அன்ஃபாலோ பண்ணவங்களும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை கடைசியாக யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை பாருங்கள், இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் யார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அன்ஃபாலோ பண்ணிக்காங்க அப்படின்னு நீங்களே கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலி ஒருத்தவங்களை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தால் அப்படிங்கிறப்ப லாஸ்ட் டைம் காமிக்காது, அது கம்யூனிட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. அதே நம்ம இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. ஆக்சுவலி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவே மொத்தத்துக்கு பண்ண முடியாது. நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல். நீங்கள் ஃபாலோ எத்தனை டைம் கொடுத்தாலும் அது ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டாக பப்ளிக் அக்கௌண்ட்டாலும் பிளாக் பண்ண முடியுமா தெரியும். ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ கொடுத்தாலும் அவங்க அவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ண முடியாது. அந்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் ஃபாலோ கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேன்சல் ஆகிட்டே தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜுக்கு தான் நீங்கள் ஆல்ரெடி அவங்க கூட பேசியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பேசியிருக்க பட்சத்தில் அவங்க வந்து உங்களை இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. பேசினதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகவும் போகாது. ஸோ அவங்க நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னா ஒரு ஆப்ஷன் கிடைக்காது உங்களை மெசேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அன்பிளாக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெசேஜ் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை மெசேஜ் அனுப்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகாது. ஸோ நீங்கள் மெசேஜ் வழியாக கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோ அப்படிங்கிறது காமிக்கிது, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வேறு வழியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு மெசேஜே பண்ண முடியாது. மெசேஜ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகாது. ஃபாலோவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கும், உங்களை யார் யாரெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ
அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். விசிட் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்களா இல்லை அன்பிளாக் பண்ணியிருக்கீங்களான்றது அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும். அன்ஃபாலோவர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பிளாக் பண்ணுறது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சி அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.